Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பயாலஜி Simplified Tamil. நான் உங்கள் நாதன் இன்றைக்கி Environmental Issue சாப்டரில் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் பாக்கப் போகிறோம் ஸோ வாட்டர் பொல்யூஷன் என்ன வாட்டரில் undesirable change in இட்ஸ் biological, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சர் அப்படி வந்துடும் அதனால் நம்ம வாட்டரை குடிக்க முடியாமல் போயிடும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதை தான் வாட்டர் பொல்யூஷன்கிறோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதையும் பார்க்குறோம் இந்தியாவில் வந்து வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வாட்டரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ்னு ரெண்டு விதமாக வாட்டர் வேஸ்ட்டை பிரிக்கிறாங்க ஸோ வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம வீடுகள்லேருந்து வரக்கூடிய சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் இதெல்லாம் டொமஸ்டிக் சீவேஜ் வேஸ்ட்னும் அதே இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர்லாம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ்னும் பிரிக்கிறாங்க ஸோ டோட்டலாகவே வேஸ்ட் வாட்டரோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வேஸ்ட் வாட்டரில் ஹெச் தான் இருக்குது வாட்டர் தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இம்ப்யூரிட்டிஸ் வாட்டரை நம்ம குடிக்க முடியாத அளவுக்கு மாற்றிடுது வி கே நாட் யூஸ் தோஸ் வாட்டர் ஓகே ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க சஸ்பெண்டட் சாலிட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னால் என்ன கீழே படிஞ்சிருக்கிறது கொலாய்டல் மெட்டீரியல்ஸ் வாட்டரோட மிக்சாக கொல கொளான்னு இருக்கிறது டிசால்வ்டு மெட்டீரியல்ஸ் வாட்டரில் ஃபுல்லாகவே கரைஞ்சி இருக்கிறது ஸோ சஸ்பெண்டட் சாலிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் சில்ட்னா சில்ட்னா ரொம்ப அப்படியே தூள் மாதிரி துகள் மாதிரி இருக்கிறது அண்டு கிளே களிமண் சொல்கிறோம் இல்லையா அது கொலாய்டல் மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் வேஸ்ட் ஃபீக்கல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனிமல் வேஸ்ட் எல்லாமே ஃபீக்கல் மேட்டரில் வந்துடும் பேக்டீரியா கிளாத் பேப்பர் ஃபைபர்ஸ் இதெல்லாம் நம்ம குப்பையில் போடுறோம்ல அதெல்லாம் வாட்டரில் கலந்துச்சுன்னா வாட்டரில் அப்படியே மிக்ஸ் ஆகி கொல கொல ஆகிடும் டிசால்வ்டு மெட்டீரியல்னால் கம்ப்ளீட்டாக வாட்ரு ஃபுல்லாகவே அது டிசால்வ் ஆகி மிக்ஸ்டாக இருக்குது நைட்ரேட் அமோனியா பாஸ்பேட் சோடியம் கால்சியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினரல் சால்ட்ஸ் எல்லாமே க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் நியூட்ரியன்ஸ் தான் அது இல்லாமல் டாக்ஸிக் மெட்டல்ஸும் இருக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் டிசார்ப்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணுறது சஸ்பெண்டட் சாயிலையும் கொல்லாய்டல் மெட்டீரியலியும் நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃபில்டர் பண்ணால் போதும் பட் டிசால்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டஃப் நமக்கு ஒரு இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருப்பாங்க இந்த கிராஃபை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஆக்சஸில் வந்து நமக்கு கனெக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் எனி வேஸ்ட் வாட்டர் ஓகேங்களா சீவேஜ் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் இங்கே கான்சன்ட்ரேஷன் அங்கே அந்த வாட்டரில் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது இங்கே டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வேஸ்ட் வாட்டர் ஃப்ளோ ஆகிறத டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் வேஸ்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அப்போது அங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொலாய்டல் மெட்டீரியல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் டிசால்வ்டு மெட்டல்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமேண்ட் அப்படின்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப 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 குறைவாக இருக்குது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னென்னா வாட்டரில் ஃபிஷ்ஷு அக்வாண்டிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா அவங்களுக்கு பற்றலை ஆக்சிஜனோட அளவு அவங்க சர்வைவ் ஆகிற அளவுக்கு இல்லை அப்போ டிமாண்டு ஜாஸ்தி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம் ஜாஸ்தி டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மி அதைத்தான் டிமாண்டுமாங்க தேவை ஜாஸ்தியாக இருக்குது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் லிவிங் ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் ஜாஸ்தி அதாவது சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான ஆக்சிஜனோட டிமாண்டு தேவை அதிகமாக இருக்குது ஆனால் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது ரெட் கலரில் இருக்குது டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது அதே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் தேவை ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நமக்கு தேவையான ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தி ஆனால் டிசால்வ்ட் ஆக்சிஜன் குறைவாக இருக்குது அப்போ ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம்தான் இப்போ என்ன பண்ணும் பேக்டீரியாலாம் இந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் பிரேக் டவுன் பண்ணும் பிரேக் டவுன் பண்ணும்போது அந்த ஆர்கானிக் மேட்டர் டிசால்வ்டு கண்டென்ட் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது டிசால்வ்ட் ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் அப்போது தேவை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா இருப்பு அதிகரிக்கும் போது தேவை குறைஞ்சிரும் இல்லையா ஸோ டிசர்வ்ட் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் குறைவாக இருக்கும் டிசர்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாக போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்கானிசம் மோஸ்ட்லி இந்த ஃபிஷ்ஷஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் இறந்து போகும் இது அப்படியே ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா பட் டிசர்வ்ட் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பற்றாக்குறை குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது டிமாண்ட்னா பற்றாக்குறை ஆர் தேவை குறைவாக இருக்கும் போது லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் வாட்டர் ஈக்கோசிஸ்டத்தில் நல்லா ஃப்ளரிஷ்டாக நல்லா வளரும் பர்டிகுலராக அந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிறது ஃபைட்டோ பிளாங்ஸ் இதெல்லாம் ஓகே இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ எப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது லிவிங் ஆர்கானிசம்ஸும் நம்பராக இருக்குது அது வேஸ்ட் வாட்டர் அதாவது அந்த வாட்டரில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ பயாலஜிக்கல் டிமாண்ட் ஜாஸ்தி அண்ட் டிசால்ஃப்ட் ஆக்சிஜன் குறைவு இம்ப்யூரிட்டிஸ்லாம் கம்மியாயிடுச்சு வாட்டர் வந்து கொஞ்சம் தூய்மை ஆயிடுச்சு ஃப்ளோ ஆகி போக 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 வாட்டர் ப்யூரிஃபை ஆக 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 நமக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதோடய பற்றாக்குறை குறைஞ்சிருது அதாவது பத்தாமல் இருக்கிறது குறைஞ்சிடுது பத்தாமல் இருக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா டிசால்வட் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது தேவையான அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன்க்ளூடிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது அதிக அளவில் இருக்கும்போது அது ஃபை பிளாண்டானிக் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும் பிளாங்க்டானிக் க்ரோத் அப்படின்னா பிளாங்க்டான்னால் ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ் இன் வாட்டர் அக்வாட்டிக் வாட்டர் கண்டிஷனில் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் தண்ணியில் ஃப்ளோட் ஆகக்கூடிய குட்டி குட்டி ஆர்கானிசத்துக்கு பேர் பிளாங்க்டான் அப்படிம்பாங்க ஸோ அப்படி பிளா ஆர் வாட்டர் பாடிஸில் வளரக்கூடிய குட்டி ஆர்கானிசம் யாருனா ஆல்கே ஸோ ஆல்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த நியூட்ரியன்ஸ் நைட்ரேட் அமோனியா பாஸ்பேட்லாம் இருக்கு இல்லையா இதை ரிப்ளைஸ் பண்ணி ரொம்ப வேகமாக ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துடும் அப்போது அதுக்கு பேர் ஆள்கள் ப்ளூம் அப்படிம்பாங்க அந்த என்டையர் ஏரியோ குளமோ க்ரீனிஷாக தெரியும் தான் ஆள்கள் ப்ளூம் ப்ளூம் அப்படிம்பாங்க ஸோ இப்போ ஆல்கே வந்து ஃபுல்லாக படர்ந்துருச்சு அப்போ அது எல்லா ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு அப்போ மற்ற ஆர்கானிசம் எதுவும் வளர முடியாது அக்வாட்டிக் கண்டிஷனில் அப்போ ஆள்கள் ப்ளூம் வந்த ஏரியில் ஃபிஷ்ஷு அதர் பிளான்ஸ் இதெல்லாம் வளர முடியாமல் போயிடும் ஸோ

குளத்தில் ஃபிஷ்ஷால் வாழ முடியாது இறந்து போயிடும் ஸோ ரிவரில் வாட்டரை நீங்கள் ரிமூவ் வேஸ்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குது ஆர்கானிசம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் செயல்படுது அதில் ஆர்கானிக் கண்டென்ட்ஸ்லாம் குறைஞ்சிது நோ ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து சரியாகி ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பட் ஏரி குளமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஏரி குளம் ஸ்டாக்னன்ட் வாட்டராக இருக்குது ஒரே இடத்துலயே இருக்குது அப்போது அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆல்கே ஓவராக வளர்ந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை ஜாஸ்தியாக்கி டிசர்ப்ட் ஆக்சிஜனை குறைச்சி வாட்டரோட குவாலிட்டியை ரொம்ப கம்மியாகி அங்கே ஃபிஷ் மார்ட்டாலிட்டியை ஏற்படுத்துது ஃபிஷ் மார்டாலிட்டினா எல்லாம் இறந்து போயிடுது ஸோ இட் இஸ் டாக்ஸிக் டு ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ இது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது நமக்கு ஏன்னா ப பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் டிசாஃப்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் நம்மளால் அந்த வாட்டரை குடிக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் டாக்ஸிக் விஷத்தன்மை நமக்கு அனிமல்ஸ்க்கும் அதே தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா ஸோ இந்த ரெண்டும் ப்ராப்ளம்ஸ் வாட்டர் பொல்யூஷன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஆர்கல் ப்ளூமை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்துது அதே மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து வாட்டர் ஹயசென்ட் ஐகார்னியா கிராசிபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாய தாமரைன்னு தமிழ்ல சொல்வோம் அந்த ஃப்ளவர் வளர்கிறத நமக்கு வந்து இது இந்த பிளான்ட் வளர்கிறத வந்து இது தூண்டி விடுது ஸோ இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டோட பிரச்சனை என்ன அப்படின்னா இது ரொம்ப வேகமாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஆஃப் செட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் மார்ஃபாலஜியில் அந்த ஆஃப் செட் மூலயமா வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் நிறைய பண்ணி அந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிடும் அப்போ ஃப்ளோட்டிங் வாட்டர் ரிவர்லெலாம் இது வரும்போது அந்த வாட்டர் மூவ்மெண்ட்டை பிளாக் பண்ணுற மாதிரி வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேறு எந்த ஆர்கானிசமும் வளர முடியாது ஸோ அதனால் இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் அக்வாட்டிக் வீடு இப்படி அப்படிம்பாங்க வீடுனால் என்ன நமக்கு எந்த யூஸும் கிடையாது ஹியூமன் பீயிங்க்கு அந்த பிளான்ட்னால எந்த யூஸும் இல்லைன்னா அதை வீடு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தினதுனால டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இட் காஸ் இம்பேலன்ஸ் இன் ஈக்கோசிஸ்டம் இம்பேலன்ஸ்னால் என்ன பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி டிசாஃப்ட் ஆக்சிஜன் கம்மி இதை தான் இம்பேலன்ஸ் இன் ஈக்கோசிஸ்டம்ங்கிறோம் ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த ரிவரில் வந்து மற்ற ஆர்கானிசம்லாம் வளர வளரவிடாமல் இது பண்ணுது இல்லையா அதான் இம்பேலன்ஸ் இந்த ஈக்கோசிஸ்டத்தை இதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் சீவேஜ் வாட்டர் வந்து ஹோம்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதில் டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ் இருக்கும் அந்த டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ் காமனாக ஏற்படுத்துகிற எதுனா டிசன்ட்ரி டைஃபாய்ட் ஜான்டிஸ் காலரா மாதிரியான டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் பேப்பர் இண்டஸ்ட்ரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி மெட்டல் இண்டஸ்ட்ரி மெட்டல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீலாம் இல்லையா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளி வரக்கூடிய வேஸ்ட்டில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் இந்த ஹெவி மெட்டல்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஃபைவ் கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டென்சிட்டி இருக்கும் ஸோ இதை தான் நம்ம ஹெவி மெட்டல்ங்கிறோம் இதெல்லாம் கேன்சர் காசிங் ஏஜென்ட் கார்சினோஜன் அப்படிம்போம் ஸோ அப்படி என்ன டென்சிட்டி ஃபைவ் கிராம் மோர் தென் ஃபைவ் கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் வருதுன்னா மெர்குரி கேட்மியம் காப்பர் லெட் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ தீஸ் த திங்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு ப்ராப்ளம் வாட்டர் வா வரக்கூடியது இப்போ வாட்டர் பொல்யூஷனில் நம்ம பார்க்க போறது பயோ மேக்னிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இண்டஸ்ட்ரிலருந்து வெளியே வருது இல்லையா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அது வந்து ரிவர்லையோ கடல்லையோ போய் கலந்துருது அக்வாட்டிக் ஃபுட் செயினில் கலந்துருது ஸோ ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து அனந்தர் ட்ராஃபிக் லெவலுக்கு போகும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது பல மடங்கு இதை தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிம்போம் ஸோ ஒரு டிராஃபிக் லெவலில் இருந்து நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் போகும்போது அது எப்படி ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ஸோ லிவிங் ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுனால பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற வேஸ்ட்டில் நம்ம டிடிடி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டரில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து மிக்ஸ் ஆனப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ பார்ட்ஸ் பர் பில்லியனாக இருந்துச்சு அதாவது ஒரு பில்லியனில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ பார்ட்ஸ் தான் இருந்துச்சு பட் அது ஜூ பிளாங்டான் கன்சியூம் பண்ணப்போ ஜூ பிளாங்டான் அப்படிங்கிறது என்ன ஸ்மாலஸ்ட் அனிமல்ஸ் வெரி ஸ்மால் ஃப்ளோட்டிங் அனிமல்ஸ் ப்ரெசன்ட் இன் த அக்வாட்டிக் ஃபுட் செயின் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் அதில் இருக்க தான் ஜூ பிளாங்டான் அப்படிவோம் பிளாங்க்டான் அப்படின்னாலே ஃப்ளோட்டிங் ஸ்மால் அனிமல் ஜூனா அனிமல் பிளான் அதே ஃபைட்டோ பிளாங்டான்னா பிளான்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ளோட்டிங் ஸ்மால் பிளான்ஸ் இந்த அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் ஃபைட்டோ பிளாங் ஃப்ளோட்டிங் ஸ்மால் அனிமலை ஜூ ப்ளாங் டான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜூ பிளாங் இந்த வாட்டர் கன்சூம் பண்ணும்போது அங்கே டிடிடியோட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆயிடுச்சு பில்லியன்லேருந்து மில்லியன் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ஜூ பிளாங்னை கன்சியூம் பண்ணுறது ஸ்மால் ஃபிஷ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் பர் மில்லியனாக டிடிடியோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸ்மால் ஃபிஷ்ஷை கன்சியூம் பண்ணுற லார்ஜ் ஃபிஷ் டிடிடியோட கன்சன்ட்ரேஷன் வந்து டூ பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆகிடுச்சு அதே அதெல்லாம் சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஆர்கானிசமில் ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராஃபிக் லெவல் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை டைஜஸ்ட் பண்ணவோ டிகிரேட் பண்ணவோ பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணவோ முடியாது அப்படி இருக்கிறதுனால பேர்ட்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கால்சியம் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் கால்சியம் மெட்டபாலிசத்தை பேர்ட்ஸில் போய் இது பயங்கரமாக பாதிக்குது கால்சியம் மெட்டபாலிசம் நடக்கலைன்னா கால்சியம் சிந்தசிஸ் பேர்ட்ஸில் நடக்கவே நடக்காது அப்போது தின்னிங் ஆஃப் எக்ஷெல் நடக்குது எக் வந்து லே பண்ணும்போது அதில் ஓடு வந்து கேல்சியம்னால தான் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அந்த ஓடு வந்து ரொம்ப ஆகிடும் அப்போது எகுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் சீக்கிரமே அந்த எக் வந்து எக் வந்து ப்ரீ மெச்சூராகவே பிரேக் ஆகிடும் ப்ரீ மெச்சூராக பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வராது அப்போ பேர்ட்ஸோட பாப்புலேஷன் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது டிடிடி பயோமேக்னிஃபிகேஷன் நடக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் வாட்டர் பொல்யூஷனால் எப்படி ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரோபிகேஷன் யூட்ரோபிகேஷன் அப்படின்னாலே நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் லேக் அதாவது ஏரிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஏரி தூந்து போகிறது ஏரி இருந்த இடத்துல இப்போ ஏரி இல்லை வெறும் லேண்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏரி மாதிரி இருக்கக்கூடிய லேக் மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தண்ணி ஸ்டோர் பண்ணி தான் நிலத்தடி நீர் மட்டம் வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ ஏரிகள்லாம் தூந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க இடம் இருக்காது அதே மாதிரி ஏரிகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த சென்னையிலலாம் தண்ணி வந்து வாட்டர் லாகிங் வாட்டர் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுக்கிட்டே இருந்துச்சு நிறைய பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதே ஏரிகள் நிறைய இருக்கும்போது தண்ணி எவ்வளோ அதிகமாக மழை பெஞ்சால் கூட அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும் அதனால் ஊருக்குள்ளே தண்ணி வராமல் பார்த்துக்கலாம் ஸோ அதான் நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் லேக்கை யூட்ரோஃபிகேஷன் போ சம்டைம்ஸ் இந்த ஏஜிங் ஆஃப் லேக்கை ஆசிலரேட் பண்ணுறது வேகப்படுத்துறது யாருன்னா கல்ச்சுரல் ஆசிலரேட்டட் யூட்ரோஃபிகேஷனுங்கிறோம் திஸ் இஸ் டியூ டு மேன் மேட் ஆக்டிவிட்டி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு சீவேஜ் வாட்டர்லாம் போய் மிக்ஸ் ஆகிறதுனால வருது இப்போ நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் லேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் என்ரிச்மெண்ட் வருது முதல்ல நியூட்ரிஷனல் என்ரிச்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இட்லி

வடிஞ்சு அது போய் அந்த லேக்கில் வந்து நைட்ரஜன் பாஸ்க்ளஸ் மிக்ஸ் ஆகும் போது லேக்கில் நியூட்ரியன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்போ க்ரோத் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஃப்ளரிஷ் ஆகுது அனிமல் லைஃப் பேர் ஜியான்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஃப்ளரிஷ் தான் ரொம்ப வேகமாக ரேப்பிடாக அனிமல்ஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறாங்க அக்வாட்டிக் அரி அனிமல்ஸ்லாம் அண்ட் டெப்ரிஸ் வந்து பைலப் ஆகுது டெப்ரிஸ் அப்படிங்கிறது என்ன டெட் அண்ட் டி கேங் ஆர்கானிக் மேட்ரு வந்து கீழே போய் படியும் மட்டு இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும் அப்போது லேக் க்ரோ ஷேலோவர் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து லேக்கை கவர் பண்ண ஆரம்பிக்கும் ரூட்டட் அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் வரும் அதுவும் டெட் ஆகி அப்படியே டெப்ரி சேர்ந்துக்கிட்டே போவோம் அப்படியே லே லேக்கில் வந்து அப்படியே ஷேலோ ஷேலோன்னா ஆழம் குறஞ்சி போகிறதுன்னு அர்த்தம் ஆழம் குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியாக லேக்கில் ரூட்டட் பிளான்ஸ்லாம் வந்து லேக் இல்லாமையே போயிடும் பட் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் ஆகும் லேக் வந்து லேண்டாக மாறுறதுக்கு யூட்ரோஃபிகேஷன் நடக்கிறதுக்கு நேச்சுரலாக நடக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வேணும் ஆனால் நம்ம மேன்மேட் ஆக்டிவிட்டினால் இது வேகப்படுத்தப்படுது அதுதான் கல்ச்சுரல் ஆர் ஆசிலேட்டட் யூட்ரிஃபிகேஷன் அப்படிம்போம் ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் சீவேஜ் வேஸ்ட்லேருந்து நைட்ரேட்ஸ் பாஸ்பேட்ஸ் இது ரெண்டும் போய் லேக்கில் கலக்கும்போது ஓவர் ஸ்டிமுலேட்ஸ் இதுவும் தூண்டிவிடுது யாரை ஆள்கள் க்ரோத்தை தூண்டிவிடுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆள்கள் ப்ளூம் வரதுனால என்ன பிரச்சனை வரும் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாகி டிசர்வ்ட் ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும் ராபிங் டிசாவ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு என்ன தோணும் டிசர்வ்ட் ஆக்சிஜன் ஃபுல்லாக இவங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க மற்ற ஆர்கானிசத்துக்கு டிசாவ்ட் ஆக்சிஜன் இருக்காது ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால ஸ்பிரேஷன் பாதிக்கப்பட்டு எல்லா ஆர்கானிசமும் இறந்துருவாங்க ஃபிஷ் எல்லாம் இறந்து போயிடும் அதர் ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழ முடியாது ஸோ டிசாம்பு ஆக்சிஜன் குறைஞ்சி போகிறதுனால அங்கே மற்ற ஆர்கானிசம்லாம் வளர்கிறதுனால இறந்து போன ஆர்கானிசம்லாம் பையில் பாய் அந்த ஏரி வந்து சீக்கிரமே தூழ்ந்து போகிறதுக்கு ஏரி வந்து க்ளோஸ் ஆகி ஏரி இல்லாமல் போகிறதுக்கு இந்த கல்ச்சுரல் ஆர் ஆசிலேட்டட் யூட்ரோஃபிகேஷன் காரணமாக இருக்குது தட் இஸ் மேன் மேட் ஒன் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்குறோம் ஹீட்டட் தெர்மல் வேஸ்ட் வாட்டர்னு சொல்வோம் இந்த ஹீட்டட் வேஸ்ட் வாட்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து வருது இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரொடியூசிங் யூனிட்ஸ் இருக்குதுலையே அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஹீட்டட் தெர்மல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர் ஸோ டெம்ப்ரேச்சருக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லாம் சூடாக தண்ணி போனிச்சுன்னா ரூட் சிஸ்டம்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா ஸோ நிறையா ஆர்கானிசம் இறந்து போகுது பர்டிகுலராக அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி ஆர்கானிசம்லாம் அந்த ஹீட்டட் வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சரை தாங்க முடியாமல் அழிஞ்சு போயிடுறாங்க சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டு ஏரியாவில் இந்த மாதிரி சுடுதண்ணியை வந்து நம்ம ரிவர்லேயோ இல்லை ஏரியிலையோ கலக்கும் போது அங்கே வந்து ஃபிஷ் அண்ட் பிளான்ஸோட குரோத்தை இது ப்ரமோட் பண்ணும் காரணம் என்னென்னா ரொம்ப கோல்டாக இருக்குது அதில் சுடுதண்ணி போய் கலக்கும் போது இந்த வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க மிதமான சூடு இருக்கும்போது அங்கே வந்து ஃபிஷ்ஷு பிளான்ஸ் எல்லாம் வளரத்துக்கு தூண்டிவிடும் இருந்தாலும் அந்த நேச்சுரல் பிளேஸில் வளரக்கூடிய இண்டிஜினஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லுவாங்க இண்டிஜினஸ்னால் அந்த நேச்சுரல் கிளைமேட் கோல்டாக இருந்தால் கூட அந்த கிளைமேட்டில் வளர்கிற ஆர்கனிசம் ஃப்ளோரானா பிளான்ஸு ஃபானானா அனிமல்ஸ் அதை இந்த ஹீட்டட் வேஸ்ட் வாட்டர் போய் டிஸ்டர்ப் பண்ணிடும் அழிச்சிரும் அதுக்கப்புறம் அந்த மிதமான சூடு கோல்டு கண்ட்ரியில் சொல்சுறேன் சொல்கிறேன் மிதமான சூடில் வளரக்கூடிய ஆர்கானிசம் வளர்கிறது இதை என்ஹீன்ஸ் பண்ணும் பட் அங்கேயே இண்டிஜினஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சிங்களே ஸோ தீஸ் ஆர் அ திங்ஸ் வீ ஷுட் நோ அபவுட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ